பாச்சாத்திய வன்கொடுமை தொடர்பான மேல்முறையீட்டு வழக்கில் விரைவில் தீர்ப்பு என்பது வெளிவர இருக்கிறது. மேல்முறையீட்டு வழக்கை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரித்து வரக்கூடிய நீதிபதி அவர்கள் வரக்கூடிய 4ஆம் தேதி வாச்சாத்தி கிராமத்திற்கு செல்வதாக இன்றைய செய்திகள் என்பது வெளிவந்திருக்கிறது. ஏறத்தாழ 31 ஆண்டுகளுக்கு முன்பாக 1992 ஜூன் மாதம் 20, 21, 22 ஆகிய 3 நாட்கள் சித்தேரிமலை அடிவாரத்தில் உள்ள அந்த வாச்சாத்தி கிராமத்தில் எல்லா விதமான வன்கொடுமைகளும் நிகழ்த்தப்பட்டது. அரசு பணியில் உள்ள வனத்துறை, காவல்துறை, வருவாய்த்துறையைச் சார்ந்த 269 அதிகாரிகள் இந்த கொடுமைகளை இழைத்தார்கள். அநேகமாக இப்போது இருக்கக்கூடிய தலைமுறையினருக்கு இந்த சம்பவம் நடந்ததே பலருக்கும் தெரிவதற்கு வாய்ப்பில்லை. இந்த பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் தலையிட்டதுக்கு பிறகுதான் இப்படி ஒரு கொடுமை அங்கே நிகழ்ந்தது என்பதே வெளி உலகத்துக்கு தெரியும். உண்மையில் சொல்லப்போனால் சம்பவம் நடந்தது 92 ஜூன் 20, 21, 22. நாங்கள் அந்த கிராமத்திற்கு சென்றது ஜூலை மாதம் 14ஆம் தேதி தான் நாங்கள் அந்த கிராமத்திற்கு சென்றோம். அதுவரை ஒரு ஊரே கிராமமே சூறையாடப்பட்டது. கிராமத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் சிறையிலே இருந்தது. 18 இளம் பெண்கள் வனத்துறையினரால் பாலியல் வன்புணர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் எதுவுமே கிட்டத்தட்ட அந்த 26 நாட்களும் தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது. அப்படி அப்போது ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக வாச்சாத்தி கிராமத்தில் நடந்த அனைத்து கொடுமைகளையுமே மூடி மறைப்பது என்பதில் மிக தீவிரமாக செயல்பட்டார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலையிட்டதற்கு பிறகும் சட்டமன்றத்திலும் வெளியிலும் அதை மறுப்பதற்கும் மறைப்பதற்கும் கடுமையான முயற்சிகளை அப்போது முதல்வராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்களும் அப்போதைய வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் அவர்களும் கடுமையாக முயற்சித்தார்கள். அந்த சூழ்நிலையில் தான் உயர்நீதிமன்றத்திலே தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கத்தின் சார்பில் ஒரு பொதுநல வழக்கு என்பது தாக்கல் செய்யப்பட்டு அப்போது பொதுநல வழக்கை விசாரித்து கொண்டிருந்த சென்னை உயர்நீதிமன்றத்துடைய முதல் பெண் நீதிபதி என்று சொல்லக்கூடிய பத்மினி ஜேசுதுரை அவர்கள் அந்த வழக்கை தள்ளுபடி செய்தார்கள். அதுக்கு அவங்க சொன்ன காரணம்தான் ரொம்ப வினோதமானது. படித்தவர்கள், அதிகாரிகள் இத்தகைய குற்றங்களை செய்திருக்க மாட்டார்கள் என்று சொல்லிதான் அந்த வழக்கை நீதிபதி அவர்கள் தள்ளுபடி செய்தார்கள். அதை எதிர்த்து அப்போதைய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான தோழர் ஏ நலசிவன் அவர்கள் உச்சநீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக விசாரிக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உத்தரவிட்டது. பிறகுதான் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது. ஆகவே வழக்கை விசாரணைக்கு கொண்டு வருவதற்கே ஒரு பெரும் சட்ட போராட்டத்தையும் மக்கள் மன்றத்திலேயும் பெரும் போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலையாள மக்கள் சங்கமும் நடத்தியது. உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து உயர்நீதிமன்றம் மத்திய புலனாய்வுத்துறையினுடைய விசாரணைக்கு உத்தரவிட்டதற்கு பிறகும் அதை எதிர்த்து ஜெயலலிதா அரசாங்கம் ஃபுல் பெஞ்சில் அவர்கள் வந்து மேல்முறையீடு பண்ணாங்க. முழு பெஞ்சு வந்து உயர்நீதிமன்றத்தினுடைய உத்தரவை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டதற்கு பிறகும் அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ விசாரணைக்கு கூடாது என்று சொல்லி உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசாங்கம் மேல்முறையீடு செய்தது. ஆனால் உச்சநீதிமன்றம் தமிழ்நாடு அரசாங்கத்துடைய மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்ததற்கு பிறகுதான் இந்த விசாரணையே சிபிஐயால் துவங்கப்பட்டது. கிட்டத்தட்ட சம்பவம் நடந்து 3 ஆண்டுகள் கழித்து தான் சிபிஐ கையிலே இந்த வழக்கு என்பது போனது. 95 வழக்கு அவர்கள் எடுத்துக்கொண்டு 96 இந்த வழக்கு சம்பந்தமான குற்றப்பத்திரிகையை நீதிமன்றத்தில் அவர்கள் தாக்கல் செய்தார்கள். ஆகவே இப்படி நீதிமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் சட்டமன்றத்திலும் தொடர்ச்சியாக ஒரு 19 ஆண்டுகாலம் போராடித்தான் 2011 செப்டம்பர் 29ஆம் தேதி இந்த வழக்கிலே தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அந்த வழக்கிலே குற்றம் சாட்டப்பட்டிருந்தவர்கள் 269 பேர். 155 பேர் வனத்துறையினர், 108 பேர் காவல்துறையினர், 6 பேர் வருவாய்த்துறையைச் சார்ந்தவர்கள். இந்த வழக்குக்கான தீர்ப்பு வருகிற போது இடைப்பட்ட காலத்தில் 54 பேர் இறந்து விட்டார்கள். ஆகவே மீதி இருந்த 215 பேருக்கும் தண்டனை வழங்கி தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பளித்தார்.
இது போன்ற வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட அனைவருமே குற்றவாளிகள் என்று வழங்கியது மிக முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது, உயிரோடு இருந்த அனைவருக்கும் தண்டனை. மூன்றாவது, ஒரு சீருடை அணிந்த அரசு பணியாளர்கள் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் தண்டிக்கப்பட்டது இந்த வழக்கிலே தான். வேறு எந்த ஒரு வழக்கிலையும் இவ்வளவு பெரும் எண்ணிக்கையில் சீருடை பணியாளர்கள் தண்டிக்கப்பட்டதில்லை. ஆகவே இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தீர்ப்பை எதிர்த்துத்தான் குற்றவாளிகள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே மேல்முறையீடு செய்து கடந்த 12 ஆண்டு காலமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்த மேல்முறையீட்டு வழக்கு என்பது நிலுவையில் இருந்து இப்போது தான் விசாரணை என்பது முடிந்து அடுத்த ஒரு சில நாட்களில் தீர்ப்பு வரும். தீர்ப்புக்காக இப்போது விசாரணை என்பது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நாங்கள் மக்கள் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைகள் என்ன என்று எங்களிடம் சொன்னதை நாங்கள் மக்கள் மன்றத்திலும் நீதிமன்றத்திலும் அந்த மக்கள் சொன்ன உண்மைகளை வெளி உலகுக்கு நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் சொன்ன எல்லா விதமான குற்றச்சாட்டுக்களையும் உண்மை என்று சிபிஐ தன்னுடைய குற்றப்பத்திரிகையிலே நிரூபித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தான் தருமபுரி மாவட்ட அவமதி நீதிமன்றமும் தீர்ப்பு என்பது வழங்கியது. மேல்முறையீட்டு வழக்கிலும் நிச்சயமாக தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு உறுதி செய்யப்படும் என்கிற மிகப்பெரிய நம்பிக்கை என்பது எங்களுக்கு இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உண்மை ஒரு நாளும் தோற்காது. அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுத்தருவதற்காக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கமும் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக விடாப்பிடியான சட்ட போராட்டத்தையும் மக்கள் மத்தியிலேயும் நடத்தியிருக்கிறது. அந்த மக்களுக்கு உற்ற துணைவனாக இருந்து அந்த மக்களுக்கு நீதியை பெற்றுத்தருவதில் மகத்தான பங்கை ஆற்றியிருக்கிறது. மனித உரிமை ஆணையம் என்று ஒன்று அமைக்கப்படுவதற்கு முன்பாகவே மனித உரிமை ஆணையம் இந்தியாவில் அமைக்கப்பட்டதே 1993 ஆம் ஆண்டு தான். ஆனால் 92 ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடைபெற்ற போதே மனித உரிமையை பாதுகாப்பதிலும் மனித உரிமைகளுக்கு தீங்கிழைக்கக்கூடிய குற்றவாளிகளை குற்றவாளி கூண்டில் ஏற்றுவதிலும் மிக முக்கியமான பங்கை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆற்றியிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் எவ்வளவு இந்த தண்டனை பெற்ற குற்றவாளிகளில் 4 IFS அதிகாரிகள் உட்பட 215 பேர் தண்டனை பெற்ற குற்றவாளிகள். மண்புணர்ச்சி குற்றத்தில் சம்பந்தப்பட்ட 11 பேரும் 10 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்று இப்போ அநேகமாக அனைவருமே விடுதலை செய்யப்பட்டு ஏன்னா இப்போ தண்டனை காலம் முடிந்து வெளிவந்து விட்டார்கள். பலரும் அதற்கு பிறகும் இறந்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு நீதிக்கான போராட்டத்தில் இப்படி நீண்ட நெடிய காலம் எடுத்துக்கொள்வது என்பது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மிகுந்த மனவேதனையை தரக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் சாதாரணமாக தீர்ப்புக்கே 19 ஆண்டு காலம் காத்திருக்க வேண்டியிருந்தது. மேல்முறையீட்டு வழக்கில் ஏறத்தாழ 12 ஆண்டு காலமாக அந்த மக்கள் காத்திருக்கிறார்கள். ஆனால் இது போன்ற நீதித்துறையில் இப்படிப்பட்ட வழக்குகளில் இப்படி நீண்ட காலம் எடுத்துக்கொள்வது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக நீதியும் நிவாரணம் கிடைப்பதற்கான முறையில் நீதித்துறையினுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நீதித்துறையின் மீதே நீதியின் மீதே நம்பிக்கையற்ற ஒரு நிலைமைக்கு மக்கள் தள்ளப்படுவார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். மேல்முறையீட்டு வழக்கிலேயும் நிச்சயமாக தருமபுரி மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தினுடைய குற்றவாளிகளுக்கு விதிக்கப்பட்ட தண்டனை உறுதி செய்யக்கூடிய வகையில் தீர்ப்பு அமையும் என்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்திக் கொள்கிறேன்.